Hi, I'm Tom Cruise. Hi, I'm Martin Sarkasti. Hello, I'm Hollywood actor Anil Kapoor. Hi, I'm Angelina Jolie. I'm James Bond. And we are here to say, Paraji, talk about Hollywood films because we are Dali people. Hey, buddy Cruise, it's 120 Boss.

அப்படின்னும் போது கேஜி ஓன் ஏ ஹே அப்படின்ற மாதிரி பரம ஏழையா இருந்தாலும் அவங்க வந்து சுவிட்சர்லாந்தில் தான் ஏழையா இருப்பாங்க பயங்கரமா ஏழை அம்மாவை பாத்தீங்கன்னா காக்ரா சோழி எல்லாம் போட்டு மெயினே ஜாயில் ஹே ஜுன் ஜாயே ஹே அப்படின்ற மாதிரி எல்லாம் பாட்டு அந்த மாதிரி இருக்கிற ஹீரோவோட பேரு ராஜு ராகுல் அதுக்கப்புறம் வேற என்ன அர்ஜுன் இந்த மூணு பேர்ல இந்த ஏதாவது ஒரு பேர்ல இந்தி படம் ஓட ஓடாதுன்ற மாதிரி மூணாவது விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து வில்லன் காரை உடச்சு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னா வந்து அம்பாசிடர் காரு அப்படி இல்லைன்னா பழைய காண்டாசா கார்ல இருந்து இன்ஜின் எடுத்து உடைப்போம் ஆனா அவங்க வந்து பார்த்தாக்க பி எம் டபிள்யூ இந்த ஜெய்வோ படத்துல சல்மான் அப்படின்ற சல்மான் கான் பெராரிக்கு பைக்கி சவாரி ஹே உடையுது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து செம்ம இந்தி படம்னால எனக்கு தெரிஞ்சது வந்து நம்ம யூடியூப்ல தெரியாம யாருக்கு தெரியாம இம்ரான் அஷ்மி ஆட் அப்படின்னு போட்டா ஒரு நூத்தி வீடியோ வரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்பளை வந்து இது மாதிரி யூடியூப்ல நிறைய ஆம்பளைகள் தெரிஞ்சது அப்படின்னா இவர்தான் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஆஃப் இந்தி ஃபிலிம்ஸ் ஏன்னா தமிழ்ல எல்லாம் வந்து ரொம்ப ரொமான்டிக் முத்தகல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாய வச்சு டிச்சு கொடுத்துப்பாங்க டிச்சு டிச்சு டிச்சுன்னு அது பாக்குறதுக்கு வந்து ரொமான்டிக்கா இருக்கும் அது இந்தியிலனா இட்ஸ் அ ஜாலி லோ ஜிம் கானா கைண்ட் ஆஃப் தட் சீன் அண்ட் ஆல் தட் அதுக்கு அப்புறம் வந்து ஹீரோஸ் இந்த இந்தி ஹீரோஸ்ல முக்கால்வாசி பேர் இந்த ஷாருக் அமீர் கான் இந்த கான்லாம் விட்டு மீதி இருக்கிற இந்த நிறைய ஹீரோஸ் எப்படி அப்படினா அவங்க ஹீரோ மாதிரியே தெரிய மாட்டாங்க இத மாடல் அதுக்கு அப்புறம் ஜிம் பாய்ஸ் அப்படினா வந்து நிறைய பேர் வருவாங்க படத்துல அப்படியே கும்னு அப்படி நின்னு உடம்பு ஊண்டி மேத்யூ ஐடன் மாமனார் வீட்டுக்கு போய் ஏத்திட்டு வந்த மாதிரி சாமியா வச்சிருப்பாங்க ஆனா மூஞ்சில அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மியூசியம் மொயிஸ்ட் அப்படியே ஒரு முடி இருக்காது எல்ல வாக்சிங் க்ளீன் ஷேவன் ஆஃப் தி வாக்ஸ் மியூசிக் ஸ்டாச்சு ஆஃப் ஸ்டேடியம்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்து இட்ஸ் a plain acting that we know இந்தி படத்தலாம் பத்தி பேசி இவரை பத்தி பேசாம இருக்க முடியாது தமிழ்ல இருக்கிற மாதிரியே ஒரு டைரக்டர் இந்தியில இருக்கறாரு அப்படினு பார்த்தாக அது ராம் கோபால் வர்மா கி ரோஹித் சர்மா ஹேதா நம்ம ஊர்ல தான ஆடியோ லஞ்சுக்கெல்லாம் போயிட்டு சம்பந்தமே இல்லாமல் வேற ஏதோ சண்டெல்லாம் போட்டு பேசி பேசிட்டு வருவாங்க அதே மாதிரி அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் என்ன சார் பசிக்குதா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இன்னும் பஸ் வரல அப்படின்ற மாதிரி நாட்டுல என்ன நடக்குது யார் என்ன பேசுனா தெரியாம சம்மந்தமே இல்லாம தான் ஒரு வேர்ல இருந்து எக்கச்சக்க ட்விட்டர் ரைட் ஆனா கதை தான் இப்ப என்னன்னு தெரியல மொத்தமே அவர்கிட்ட ரெண்டு கதை இருந்தது ஒன்னு ரவுடி கதை இன்னொன்னு பேய் கதை ரெண்டு எக்ஸசைஸ் ஆயிடுச்சா நினைக்கிறேன் அவரு இப்ப பார்த்து தான் எடுத்துக்கிறார் சத்யா செவன்டி சிக்ஸ் பார்ட் சத்யா நைன்டி டூ பார்ட் சத்யா ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி பாட்டு பாட்டா எடுத்துக்கிறேன் இதுல என்ன இந்த இந்தி படத்தெல்லாம் வந்து பிரபு தேவாக்கு முன் பிரபு பின்னு ரெண்டா பிரிச்சுன்னு போலது பிரபு தேவாக்கு முன்னு கூட பரவாயில்ல தில் நே தோத் கஹா கே ஹே அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி டியூன்ல எல்லா படத்துலயும் பாட்டு வரும் பிரபுதேவா வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஹீரோக்குமே நம்ம ஊர்ல அருண் பாண்டியன் ராம் கி இவங்க எல்லாம் வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்களோ இப்போ வரைக்கும் மத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான பண்ணுவேன்ற மாதிரி இட்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஐட்டிங் ராம் கி எங்க எத்தனை வாட்டி ஐஸ் கட்டி பெட்ல பார்த்து உருண்டு சண்டை போட்டு நாட்டை காப்பாத்திருப்பார் சோ இந்த மாதிரி காட்சிகள் தான் வந்து டூம் த்ரீ கிரிஷ் த்ரீ கங்கோ த்ரீன்ற மாதிரி ஆல் பிலிம்ஸ் லைக் தே ஒன்லி ஃபாலோயிங் இன்ஸ் ஆர்ட் ஸ்டைல் அதுக்கப்புறம் பிரபுதேவா அங்க போய் பழகி விட்டது இந்த டான்ஸ் மாஸ்டர் நடுவில் பூந்து ஏ சாலே பாய் அப்படின்னு நெஞ்சோட நெஞ்சு உடச்சி ஆடுவாங்களா அந்த ஸ்டெப் போறது எல்லாம் இந்தி பத்திலையும் அதுக்கப்புறம் இப்ப இந்தி படம் பாக்கிற தமிழ் படம் பாக்குறமா இல்ல சீரியல் பாக்குறமா நம்மளுக்கே தெரியல ஏன்னா எக்கச்சக்க தமிழ் நடிகர்கள் போண்டா வாசு டெல்லி கணேஷ் அல்வா மணி அதுக்கப்புறம் வேற யாரு இருக்கா படவா கோபின் எல்லாருமே இப்போ இந்திய ஆக்டர்ஸ் மல்டி இந்தியன் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற இந்தி படத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும் கரெக்ட் என்ன தெரியும் இந்த சோனி செட் மேக்ஸ் இந்த ஐபிஎல் போடாத டைம்ல அது யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் சஹாரா டிவி இது எல்லாத்துலயும் வந்து தமிழ்ல நம்மளால மறக்கவே முடியாத எக்கச்சக்க காவியங்கள் சுல்லாந்த மகாராஜ் அப்படின்னு இந்தியில வரும் ஏழுமலை படத்துல அர்ஜுன் வந்து இந்தியில ஹே அமார துஷ்மன் கி ஹே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சீனிவாசராவில் பேசுவார்

அடக்கி வச்சிருவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன நீங்களாம் யார் ராசி அப்படியே ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுது ஐயோ பா சம புதுமையான கதை இருக்கலாம் ஐயோ இல்லை கேளுங்க டெல்லி புறநகர் பகுதி டெல்லி தாம்பரம் இருக்கல அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும் அதனால கியூட்டா இருப்பா சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஃபாலிங் இன் லவ் ஆயிடும் ஒரு மூணு நாலு வருஷம் லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும் ரெண்டு ஃபேமிலியும் ஆப்கா பேட்டா மேரா பேட்டா கே தொட்ட பேட்டா ஹே அப்படின்ற மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கல்யாணம் மூணு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க இந்த பையன் நடுவில் லண்டன்லாம் போயிட்டு வந்திருப்பா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அவங்க கூலிங் கிளாஸ் ஒரு கோட்டு போட்டுருப்பான் காப்பீடியில் தான் வந்து உட்காந்து பேசும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது முன்னாடி பானிபுரி கடையில் சாப்பிட்டு இருப்பாங்க ஸோ இந்த லண்டன் போயிட்டு வந்த பையன் நான் எவ்வளவு மாடர்ன் அண்ட் ஃபேஷன் யோ யோ கை நீ என்ன பட்டிக்கடா இருக்கு இட்ஸ் ரிஜெக்ட் ஆஃப் கல்யாணம் ஆஃப் நான் சென்ஸ் இப்படி அப்படின்னு அழும் இந்த நேரத்தில் தான் நம்ம இங்க ஒரு ஏழு தமிழ் படம் எடுத்துருப்போம் யோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆகி அந்த பையன் நாளைக்கு கஷ்டப்படும்போது அவனுக்கு கிட்னி கொடுத்துன்ற மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம அந்த பொண்ணு ரூம்ல இருந்து வெளில வந்து அணிமூனுக்கு நான் வந்து பாரிஸ் டிக்கெட் வாங்கினால எனக்கு சின்ன வயசுலேருந்து பாரிஸ் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசை அதனால என்னோட அணிமூனுக்கு நான் தனியா வந்து பாரிஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பாரிஸ் போயிடுவோம் போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல ஃபாரின் போன மாதவன் என்ன பண்ணாரு அப்படியே பயந்து

அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது அதாவது யாராவது வந்து சாப்பிட்டான்னு கேட்டால் கூட சாப்பாடுன்னா என்னன்னு தெரியுமா ஒரு நண்பன் சாப்பிடும்போது இன்னொரு நண்பன் ஏ தூங்கி நேரம் தூங்கும்போது கூட நண்பனை பற்றி ஏ நண்பன் 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 சொல்லிட்டு அப்படியே டைலாக்லேயே கேப்பியா 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 அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் திணிக்காம சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே கிளைமேக்ஸ் வரைக்கும் வரல நார்மலாக படங்கள்லாம் ஹீரோ குத்து போகும்போது போய் ஓ அப்படின்னு காமிக்கும் அந்த அப்படியே கொச்சின் குத்துவாங்க சந்திரசேகர் தான் முக்கால் சேர்ந்து நடிப்பார்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது இன்ட்ரோடியூஸ் ஆவா ஒரு பொண்ணு செம்மையா வாட் அ கேர்ள் ஆஃப் த லுக்கிங் ஓ வா அப்படின்ற மாதிரி சீன் இருக்கும் அதில் சீன் இருக்கும் அந்த சீன்ல அது மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு ஐயோ வெக்கமா வருது அதுக்கப்புறம் என்ன ஆகும் இன்டர்வல் அந்த பொண்ணை கட் பண்ணி விட்டு போயிடும் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை அப்படி தானே எட்டாவது படிக்கும் போது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியா நண்பனா அவன் வந்து எப்பவுமே அந்த பையனை பக்கத்துல வச்சா தூங்கி நிற்கிறப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தாங்க வேற ஒரு ஊர் ஆம்ஸ்டர்டாம் இந்த பொண்ணு தனியா போவா அதுவும் டூர் பேக்கேஜ்ல இருக்கும் அந்த தனியா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தாங்க அங்க ஒரு மூணு பசங்க ஃப்ரெண்டு ஆஹ் நினைச்சேன் இப்போ லவ் ஒரு அந்த மூணு பேர்ல எவனா ஒருத்த ப்ரொபோஸ் பண்ணுவா அப்படின்னு பாத்தாங்க எவனுமே பண்ண மாட்டேன் அங்க ஒரு ஹோட்டல்கார பாப்பா முடிவெழுத்த முனியாண்டி விளாஸ் போன மாதிரி இருப்பார் ஒரு செம்மையா இருப்பார் அந்த ஆளு வந்து பார்த்தோன்னா இவளுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஐயோ

கொடூரமான வில்லன்கள்லாம் ரேப் பண்ணிட்டு சினிமாவில் வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சீன் வரும் அது எல்லாம் மோசமான விஷயம் அதெல்லாம் கலாச்சார சீரழிவா இல்ல இது கலாச்சார சீரழிவா இந்த படத்துல இன்னொரு சம விஷயம் வந்து மியூசிக் மியூசிக் டேரக்டர் இந்த ப்ரொடியூசர் பண்ண பெரிய இன்னொரு தைரியமான முடிவு என்னன்னா கானாபால பாட்டு வைக்காம ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுதான் நேம் இஸ் அமித் திரிவேதியா இந்தியில இப்போதைக்கு பயனமான மியூசிக் டேரக்டர் அவர் தான் எங்க இருந்து எடுப்பாருன்றாங்க இட்ஸ் வெரி சோல் ஃபுல் ஆஃப் ஹார்ட் வார்மிங் ஆஃப் ஹவுஸ் வார்மிங் செரமனி இதுக்கு நடுவுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த லவ் பண்ற பையன் வந்து தேடி இந்த பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் எல்லாத்துக்கும் வந்துடும் வந்து கெஞ்சி கூத்தாடும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு தேவையில்ல வா நான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னும் போது ஐயோ இந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த ஓ அப்படின்ற மாதிரி கஜினி வில்லன் மாதிரி இருக்கிற புருஷனோட அதில் போய் சேர்ந்துருவாங்கல்ல அது மாதிரி ஆயிட போகுது அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது இந்த பொண்ணு வந்து இந்த மோதிரத்தை மூஞ்சிலேயே விசிறி வச்சுட்டு ஏச்சி நீ தேவையில்லை நானே சமஜாலின்ற மாதிரி குயின் மாதிரியே நடந்து ரோட்ல போவா அப்படியே ஒரு கெத்து இருக்கும் அதில் பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆம்பளைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொண்ணுங்களை பார்க்குற மாதிரி ஊட்பட்ட படம் வந்து இன்ஃபேக்ட் எல்லா படமே அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பொண்ணை நிறைய இடத்துல பார்க்க ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு ஆனஸ்டான படம் தான் இப்போ பாரு ஒரு பையனை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பொண்ணு இருக்கணுமா என்ன அட் எண்ட் ஆஃப் வீட்டு ஒரு பொண்ணு எப்படி அவளையே அவள் கண்டுபிடிச்சி ஆரம்பிச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு ஜர்னி தான் இந்த படம் திஸ் இஸ் த குயின் படம் தட் யூ கண்டிப்பா ஹேவ் டு வாட்ச் அப்படி இல்லடா படம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ்லயோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லயோ இதே படத்தை டிட்டோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படியே எடுத்து நாங்கள் கதையை தமிழ் கேட்ட மாதிரி மாற்றிக்கோன்னு வேற லைட்டாக ஒரு டைலாக் விட்டு யோசிச்சு பாருங்க ஒரு ஹீரோ ஏ நம்பளுக்கு நம்பள் அது கொடுத்தா நம்பளுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்ற மாதிரி தமிழே வராமல் பேசுறது அதை போய் உட்காந்து அதில் நானும் பாட்டு பாட்டை வேற வச்சிருப்பாங்க இந்தி பாட்டு மாதிரியே இருக்கும் கேட்க சகிக்காது இருந்தாலும் பேக் டு பேக் பாட்டாவே வந்து என் தங்கை என் கணவன் மாதிரி ஒரு ரீமேக் படம் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராமல் இருக்கணும்னா யூ பெட் கோ வாட்ச் திஸ் குயின் இது டேக் இசி வித்